ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீன் இக்னா. தமிழில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை ஒனான். அறிவியல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இக்னா இக்னா. இந்த பச்சை ஒனான் என்பது வெப்பமண்டலத்தில் வாழும் முதுகெலும்புள்ள ஊர்வன வகையைச் சேர்ந்த ஒரு பல்லி இனத்தை சார்ந்தது. இது எங்கெல்லாம் காணப்படுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது நடு அமெரிக்காவிலும் தென் அமெரிக்காவின் வடபகுதியிலும் கரீபிய தீவுகளிலும் இயற்கையாக காணப்படுது. அதிக அளவாக ஏறத்தாழ 2 மீட்டர் நீளத்துக்கு இது வந்துட்டு வளரக்கூடியது. 6 கிலோகிராம் எடை வரை இது வந்து இருக்கக்கூடியது. பரவலாக அறியப்படும் பச்சை ஒனானின் பெண் ஒனான் ஆண் எடையில் பாதி தான் இருக்கும். இது வந்துட்டு மரக்கிளையில் வாழக்கூடிய உயிரினனாலும் இதுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும், அதனால் நல்லா நீச்சல் அடிக்கும். இவற்றால் பச்சோந்தி போல் உடலின் நிறத்தை மாற்ற இயலாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பச்சை கலரில் இருக்கிறதுனால இது வந்து பச்சோந்தி மாதிரி உடல் நிறத்தெல்லாம் மாற்ற முடியாது. இதனால் பொதுவாக சாதுவானதாக இருந்தாலும் தற்காப்புக்காக சில நேரத்தில் கடிக்கவோ அல்லது தன் நீண்ட வாளை கொண்டு சாட்டை போல் அடிக்கவோ செய்யும். இதன் மிக நீளமான வளைந்த கூரான நகங்களால் மரம் ஏறவும் கூடமைக்கவும் நிலத்தை தோண்டவும் உதவுகின்றன. பெண் பச்சை ஒனான் ஒரு வருஷத்துக்கு 15-70 முட்டை வந்துட்டு போடும். இந்த முட்டை 10-15 வாரம் கழித்து பொரிக்கும். இதை வளர்க்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் மிகவும் சுலபமாக இருப்பதனால இது வந்து வணிகத்திற்காக அதிகமாக கடத்தப்படுகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம அடடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.